ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயு கிரப்ஸ். இன்னைக்கு பாருங்கள், இந்த ஸ்டாப்பிங் ரோடில் பாக்ஸ் நாட்டில் கூடை போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. நீங்கள் நாலு கட்டு அஞ்சு கட்டில் வந்துட்டுங்க சாதா ஒயரில் கூடை போடுவீங்களுங்க, அந்த சைஸில் பெரிய அளவில் இந்த கூடை வருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த கூடை போடுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயே நீங்கள் இந்த கூடையை போட்டு முடிச்சுருவீங்க. நல்லா கூடை போட தெரிஞ்சவங்க, கூடை போட தெரியாதவங்க கூட இது ஈஸியாக போட்டுருவீங்க. இந்த கூடையை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இல்லை மேலே இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த ஸ்டேப் ரோலில் ஏற்கனவே போட்டக்கூடிய எல்லாமே வந்துடுங்க. ஸ்டேப் ரோல் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க நம்ம சேனலில், இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கூட அது கொடுத்துருக்குங்க. நீங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அதை டச் பண்ணிக்கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாங்க. இது மாதிரியே வந்து பாக்ஸ் நாட்டு, சிவன் கண்ணு, பிஸ்கட் நாட்டிலெலாம் கூடை போட்டிருக்குறங்க. இந்த கூடை எப்படி போகிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த கூடை போடுறதுக்கு பாருங்கள், இந்த ஸ்டேப் ரோல் தான் ரெண்டு ரோல் எடுத்துருக்குறேங்க. இது வந்து அஞ்சு கிலோ ரோலுங்க, 12 mm ஸ்டேப்புங்க. இதோடய அளவு வந்துங்க, இந்த அகலை வந்து 12 mm. இந்த ஸ்டேப்பில் வந்துட்டுங்க நான் இப்போ இந்த பிளாக் கலரில் வந்துட்டுங்க ஒரு 10 ஸ்டேப் கட் பண்ணிக்கிறேங்க 12 அடி அளவில். இந்த க்ரீன் கலர் வந்துங்க 20 ஸ்டேப் 12 அடி அளவில் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்டேப்புங்க 12 அடி அளவில் 20 ஸ்டேப் கட் பண்ணியிருக்குங்க. இந்த பிளாக் கலர் வந்துங்க 10 அடி, இந்த 10 ஸ்டேப்பு 12 அடி அளவில் கட் பண்ணியிருக்குங்க. இது எல்லாத்தையுமே வந்துங்க தனித்தனியாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டு வச்சுக்கலாங்க. அந்த பாக்ஸ் நாட் போடுறப்போ பார்த்தோம்னா இதில் 10 பாக்ஸ் நாட்டு, இதில் 5 பாக்ஸ் நாட் வருங்க. பொதுவாக உங்களுக்கு பாக்ஸ் நாட் போடுறது எல்லாருக்குமே தெரியும் தாங்க. பாக்ஸ் நாட் போடுவங்களுங்க அதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்கள், நான் இது உங்களுக்கு ரெண்டு கலரில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறக்காக நான் ரெண்டு கலரில் போட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு ஸ்டேப் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க. நம்ம வெட்டி வச்ச ஸ்டேப்பை இன்னொரு ஸ்டேப்பை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க. நீங்கள் ஒரே கலரில் போட்டுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்குறேங்க. பாருங்கள், இப்படி வச்சுட்டு தெரியுங்களா, இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டேப் எடுத்து இப்படி மேலே கொடுத்துட்றேங்க. அதே மாதிரி இதில் பின்னால் இருக்கலைங்க இந்த ஸ்டேப் எடுத்து இதுக்குள்ளே கொடுத்துருவோங்க. இந்த லூப் மாதிரி இருக்கலைங்க இதுக்குள்ளே கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டு இந்த ஒயர் எல்லாமே அப்படியே டைட் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதாங்க. டைட் பண்ணி விட்டு இந்த கட்டை வரல லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லூஸ் ஆகாமல் இருக்குங்க. இல்லாட்டி இந்த ஸ்டேப் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், இந்த நாட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம சாதாரணமாக பாக்ஸ் நாட் போடுறப்ப பார்த்துட்டோம்னா இருக்கிறத விட ஒரு 4 மடங்கு பெரிய சைஸில் இருக்குங்க. அப்போ சின்ன, அதாவது அதில் போடுற சின்ன சைஸ் கூடிய அளவுக்கு இது போட்டோம்னாலே போதுங்க. பெரிய சைஸில் நல்ல பெரிய பேஸ்கெட்டாக நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேஸ்கெட் அளவில் வருங்க. அதாவது நீங்கள் ஒரு ரோல் பேஸ்கெட் நம்ம போடுவோம்லங்க, அந்த சைஸுக்கு நம்ம ஒயரில் போட்டோம்னாலே வந்துங்க இதில் வந்துங்க பெரிய பேஸ்கெட்டை 4 ரோல் பேஸ்கெட் அளவுக்கு வருங்க. இருக்கிற எல்லாத்தையும் இது மாதிரி பாக்ஸ் நட் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த பாக்ஸ் நட் நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேங்க எல்லாத்தையுமே. இந்த போட்டு வச்சது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது எப்படின்ட்டு பார்த்துருங்க. பாருங்கள், இது மாதிரி ரெண்டாக கிராஸை வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஒயரையும் வச்சுங்க ஒரு நாட்டு, இந்த ரெண்டையும் வச்சு ஒரு நாட்டுங்க. சரிங்களா, அதே மாதிரி இப்படி லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஒரு வாட்டி நாட் புடையில் லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. தெரியுதுங்களா, இப்போ நம்ம ரெண்டு நாட்டை இப்போ ஜாயின் பண்ணிட்டுங்க. இது வந்துங்க தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒயருங்க. இது ரெண்டுமே, இது ரெண்டையும் சேர்த்து போடையில் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு வந்துருக்குங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோங்க. தனித்தனியாக பாக்ஸ் நாட் போட்டு வச்சுருப்போம்லங்க, அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவோங்க. ஜாயின் பண்ணியில் மொதல் 5 நாட்டு இந்த க்ரீனு, அதுக்கு அடுத்து 5 நாட்டு பிளாக்கு, அதுக்கு அடுத்து 5 நாட்டு க்ரீனு ஜாயின் பண்ணிக்கலாங்க. நான் இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேங்க, புரிஞ்சிருச்சாலுங்க. இப்போ இந்த 2 நாட்டு எப்படி ஜாயின் பண்ணமுலங்க, இதே மாதிரியே தாங்க இருக்கிற எல்லா ஒயரும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம இருக்கிற எல்லா நாட்டையும் ஃபஸ்ட்டு மொதல் இந்த 2 நாட்டு மட்டும் ஜாயின் பண்ணமுலங்க. இதே மாதிரியே தொடர்ந்து இருக்கிற எல்லா நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். மொதல் இது 5 நாட்டு, இதுக்கு அடுத்தது கருப்பு கலரில் 5 நாட்டுங்க, அடுத்தது பச்சை கலரில் 5 நாட்டுங்க. மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டுங்க. இதே பாருங்கள், எவ்வளோ லென்த்தாக வந்துருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் பெரிய சைஸில் கூட 4 ரோல் 5 ரோல் கூட போடுவீங்களுங்க, அந்த அளவுக்கு லென்த்தாக வந்துருச்சுங்க. இதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்த தனித்தனியாக நாட் போட்டு வச்சுருங்க. கட் பண்ணி நாட் போட்டோம்லங்க அந்த நாட்டுங்க. இது எல்லாமேங்க
இப்போ இது இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிலேயே இங்கே ஏற்கனவே ஒரு வருஷம் வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு ஒரு வருஷம் வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெண்டு வருஷம் இதே மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள், இதெல்லாமே பேரலாக போகுது தெரியுதுங்களா. இந்த சைடில் வரதெல்லாம் பேரலாக போகுங்க, இதெல்லாம் கிராஸாக மீட் ஆகுங்க தெரியுதுங்களா. இந்த மாதிரி கிராஸாக மீட் ஆகுறதுங்க, அப்படியே நாட் போட்டுக்கலாங்க. மொத்தம் இங்கே 15 போட்டோம்லங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 வருங்க. அடுத்து 13, 12 அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிட்டே வருங்க. இது மாதிரி இன்னொரு ரெண்டு வருஷம் இங்கே போட்டுக்கலாங்க. இந்த சைடு இன்னொரு ரெண்டு வருஷங்க போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேங்க. அதாவது இது ஒன்றுன்னு முடிகிற மாதிரிங்க, இந்த க்ரீன் வந்து ஒன்றுன்னு முடியுங்க, அதாவது இந்த பிளாக்கு ஒன்றுன்னு முடியுங்க, அதே மாதிரி இந்த க்ரீனும் ஒன்றுன்னு முடியுங்க தெரியுதுங்களா. 5, 4, 3, 2, 1 முடியுங்க. அந்த அளவுக்கு நம்ம வரிசையை போட்டுக்கலாங்க. இது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க, புரிஞ்சிட்டு சொல்லுங்க. இப்போ பாருங்கள், பேஸு இந்த அளவுக்கு அகலம் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் அகலம் தேவைன்னு நினச்சிங்கன்னா வந்துங்க இன்னும் ரெண்டு வருஷம் கூட போடுறதுன்னா போட்டுக்கோங்க. இதுவே தேவையான அளவு, இந்த சைஸ் பேஸ்கெட்டுக்கு இந்த அளவு தேவையான அளவு போதுமானதாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ நம்ம இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணியிருந்தோம்லங்க, தனித்தனியாக கட் பண்ணியிருந்த ஒயர் இதெல்லாம் ஜாயின் பண்ணி பாக்ஸ் நாட்டாக தனித்தனியாக போட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணுவோம்லங்க, அந்த ஒயருங்க இது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிலேயே நம்மளுக்கு இங்கே ஒரு ரெண்டு வருஷம் வந்துருச்சுங்க. இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், 1, 2, 3 வருஷம் போட்டிருக்குறேங்க தெரியுதுங்களா. மொத்தம் வந்துங்க இந்த சைடு 5 ஒயர் வருது பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடு 5 ஒயருங்க தெரியுதுங்களா. மொத்தமாக வந்துங்க எல்லா சைடுமே வந்து 5 ஒயர் வருங்க, 4 சைடுமே. நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த எச்சா இன்னும் 2 வருஷம் போடுறப்ப இன்னும் கூடுதலாக வருங்க. இதில் வந்து மூளை திருப்புறது மட்டும்தாங்க, இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதுங்க, முழு கூடையும் போட்டு முடிச்சிடலாங்க. மூளை திருப்புறக்கு பாருங்கள், இந்த ஒயர் எல்லாமே பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கிராஸாக மீட் ஆகுது தெரியுதுங்களா. இதெல்லாமே கிராஸாக மீட் ஆகுது. இந்த சைடு வர ஒயர் மட்டும் பேரலில் போகும் பாருங்கள், ஒரே நேராக போகுது பாருங்கள். இந்த ஒரே நேராக போகிறதுல இந்த கடைசி 2 ஒயருங்க இந்த சைடு வருது இல்லைங்க, இதில் கடைசி 2 ஒயர். நீங்கள் இதில் எத்தனை வருஷம் போட்டிங்கனாலும் சரிங்க, 10 வருஷம் போட்டிருந்தாலும் சரிங்க, கடைசி 2 ஒயருங்க. இதில் நம்ம 5 வருஷம் போட்டிருக்கிறோம் பாருங்கள், அதனால இந்த கடைசி 5 ஒயருங்க. அதாவது 1, 2, 3, 4, 5ங்க, இந்த 4, 5 இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போடுவோங்க. இந்த முக்கு திருப்புறதுங்க, இந்த கூடைக்கு மூளை திருப்புறங்க. இது ரெண்டும் சேர்த்து போடையில் உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக வராத மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. இதே மாதிரி 4 நாட் போடுவோங்க, 4 சைடும் மூளை திருப்புறக்குங்க. இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதுங்க, மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிராஸாக மட்டும்தான் மீட் ஆகு. ஃபுல் கூட நீங்கள் போட்டுடலாம், இந்த ஒரு 4 நாட்டு மட்டும் பார்த்துருங்க அவ்வளோதாங்க தெரியுதுங்களா. இந்த இடத்துல வந்துங்க ஒரு முக்கோண ஷேப்பில் வருங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கலைங்க. இந்த மாதிரி வராமங்க இந்த 4 மூலையிலையும் மட்டும் இது மாதிரி வருங்க, முக்கோணமாக வருங்க. இதே மாதிரி இந்த சைடுமுங்க, இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா இந்த பேரலில் போகக்கூடிய இந்த 2 ஒயருங்க தெரியுதுங்களா. அதாவது 5 ஒயர் இருக்கலைங்க, 3, 4, 5ங்க இந்த 2 சேர்த்து போடுவோங்க. தெரியுதுங்களா, இந்த 2 சைடுமே முக்கோணம் வந்திருக்கு பாருங்கள். முக்கோணம் வந்ததுமே நம்மளுக்கு இந்த சைடு கூடை இந்த ஷேப்பில் இப்படி திரும்பின மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ இங்கே போட்டமலங்க, இந்த நாட்டை வச்சு அப்படியே இங்கே வரிசையை போட்டுடலங்க தெரியுதுங்களா. இது அப்படியே ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சுங்க. இப்போ இங்கே மூளை திரும்பினமலங்க, இந்த ஒயர் வச்சுங்க அப்படியே இங்கே மேலே வரைக்கும் இப்படி போட்டு வந்துடலாங்க. இதே மாதிரிங்க இந்த சைடு மூளை திருப்பணமில்லைங்க, இதையும் வச்சுங்க அப்படியே இங்கே ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு 2 மீட் ஆகிற இடத்துல போட்டுடலாங்க, நாட் போட்டுடலாங்க, அப்படியே தொடர்ந்து போட்டு வந்துடலாங்க. இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே என்ன வேலை செஞ்சோமோ இதே வேலை தாங்க அந்த சைடும் செய்வோங்க.
இப்போ பாருங்கள் இங்கேருந்து மூணு நாட்டு, இங்கேருந்து மூணு நாட்டு போட்டு பாருங்கள். இப்போ ரெண்டு சேர்ந்து மீட் ஆகிற இடத்துல இங்கே ஒரு நாட்டுங்க. அவ்வளோதாங்க. இனி எல்லாமே பாருங்கள் கிராஸத்தை மீட் ஆகுங்க. இந்த ஒயர் வச்சு அப்படியே கிராஸாங்க, இப்படியே போட்டு வரலாங்க. இருக்கிற கிராஸாக இருக்கிற எல்லா ஒயரையும் இனி அப்படியே நாட் போட்டே வர்றதாங்க. இந்த கிராஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே பிடிச்சி பிடிச்சி நாட் போட்டு வரலாங்க. இப்போ இங்கே மூளை திருப்பினது பார்த்தீங்களாங்க, இதே வேலை தாங்க. இந்த சைடுமே புரிஞ்சிச்சலுங்களுக்கு பாருங்கள், இங்கே அஞ்சு நாட் இருக்குது, இதில் இந்த ரெண்டையும் சேர்த்து நாட் போடுவோங்க. அதே மாதிரி இந்த சைடு அஞ்சு ஒயர் வருது, இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போடுவோம். போட்டு அப்படியே தொடர்ந்து இங்கே போட்டு வந்துட்டோம்னாலே போதுங்க, அவ்வளோ தாங்க. கிராஸ் ஆகிறத ஃபுல்லாக நீ போட்டே வந்துடலாங்க. நீ ஃபுல்லாக நீங்கள் இந்த பேஸ்கெட் வீடியோ பார்க்கவே தேவையில்லைங்க, நீங்களே இது ஃபுல்லாக போட்டுடலாங்க. இந்த கிராஸை மீட் ஆகிறது மட்டும் போட்டு முடிச்சிட்றேங்க, போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் அந்த கிராஸை மீட் ஆச்சலுங்க, அதெல்லாமே அப்படியே வரிசையை போட்டு வந்துட்டுங்க. வரிசையை இப்படி இந்த லைனில் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமில்லைங்க. அதனால் இப்படி அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரியே இப்படி இந்த கிராஸில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதை போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். இந்த மிடிலில் வந்துங்க இந்த ஒரு டைமண்ட் ஷேப் வர்றதுக்காக இங்கே மேலே வரைக்கும் போட்டிருக்குறேங்க. இல்லைன்னா நம்ம இதோடவே வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே ரொம்ப ஹைட்டத்தே இருக்குங்க, ஒயர் வேஸ்ட்டாக வேண்டான்ட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க. நம்ம இது வரைக்கும் முடித்தோம்னாலே போதுங்க, இந்த அளவுக்கு கூடைக்கு இவ்வளோ ஹைட் இருந்தாலே போதுமானதாக இருக்குது. நான் இன்னொரு ரெண்டு வருஷம் கூடுதலாக போட்டுங்க, ஏன்னா இது மட்டும் தனியாக எக்ஸ்ட்ரா பெருசாக தெரியுங்க. அதுக்காக வந்து இந்த ஹைட் வரைக்கும் வரட்டு அப்படின்னு சொல்லி ஹைட்டாக போட்டுங்க. அவ்வளோதாங்க, இதை போட்டு முடித்து எல்லாமே சொருகிட்டுங்க. உங்களுக்கு சொருகி காட்டுறதுக்காக இந்த கொஞ்சம் மட்டும் விட்டுருக்குறேன் பாருங்கள், சொருகாமல் விட்டுருக்குறேன். இது சொருகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நம்ம நார்மலாக கூடைக்கு சொருகவும் இல்லைங்க, அதே மாதிரியே சொருகிறதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் பாருங்கள் இப்படி இந்த மேலே டாப்பில் இருக்கலைங்க, இதையே இப்படியே போகிற போக்கில் எனக்கு இந்த ஒயர் ரொம்ப சின்னதாகிடுச்சுங்க, அதனால் இதில் கரெக்டாக சொருகி காட்ட முடியல. இப்போ பாருங்கள் இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் சின்னதாக தான் இருக்குது. இப்படியே போகிற போக்கில் அப்படியே லென்த் அப்படி சொருகி விட்டுருலாங்க. ஆனால் என்னென்னா முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒயரில் மட்டும் காட்டுற பாருங்கள், இங்கே பாருங்கள். முடிக்கிறப்ப பார்த்துட்டோம்னாங்க இது பாருங்கள், கொஞ்சம் வெளியில் வருது தெரியுதுங்களா. நம்மளுக்கு இந்த அளவில் இதோடு முடிகிற மாதிரி இதை முடிச்சுக்குவோங்க. அதுக்கு இதோடு முடிக்கிறதுக்கு முன்னேங்கிறதையே இந்த ஸ்டேப் இதோடு கட் பண்ணிக்குவோங்க, இந்த அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு இருக்குல்லங்க, இந்த எண்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குங்க. உள்ளே நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரையில் அதில் பட்டுச்சுன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குல்லங்க. நீங்கள் பேப்பர்லலாம் ஏதாவது கட்டி வாங்கிட்டு வருவோம், அது வாங்கிட்டு வரையில் இது கிழித்து அந்த பேப்பரை வந்து கிழிச்சிருங்க, அப்புறம் அந்த பொருளெல்லாம் வீணாகுமல. அதுக்காக இது முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரிங்க, புரிஞ்சிருச்சுலங்க நான் என்ன சொல்கிறேங்கிறதுங்க. இதுக்குள்ளேயே வர மாதிரி முடிச்சுக்குவோங்க. அடுத்து அதே மாதிரி தாங்க இருக்கிற எல்லா ஒயருங்க அப்படியே போகிற போக்கில் சொருகி இல்லைங்க. இங்கே பாருங்கள் அப்படியே போகிற போக்கில் எல்லாமே ஃபுல்லாக சொருகி காட்டியிருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு. இருக்கிற ஒயர் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக சொருகிட்டேங்க. சொருகிட்டோம்னால அப்படியே நல்லா ஸ்டிப்பாக நிற்குங்க, அவ்வளோதாங்க. இந்த கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு கேரண்டியாக அந்த கூடை தாங்குங்க. 15 வருஷத்துக்கு மேலேயே இந்த கூடை தாங்குங்க. இன்னும் வெயிலில் மட்டும் போடாமல் வச்சிட்டோம்னாலே போதுங்க, இது ஃபுல்லாகவே சொருகி முடிச்சிடுறேங்க. சொருகி முடிச்சுட்டு அடுத்தது ஹேண்டில் எப்படி போகிறதுன்ட்டு பார்க்கலங்க. இது சொருகிறது அவ்வளோதாங்க, புரிஞ்சிருச்சலங்க சொருகிறது என்னென்ட்டுங்க. நம்ம சாதாரணமாக ஒயரில் கூடைக்கு சொருகும் போலங்க அதே மாதிரி தாங்க, ஆனால் அவ்வளோ டைமும் கூட எடுக்காதுங்க. ஏன்னா நம்ம ஒயரில் சொருகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க பாருங்கள். இது இவ்வளோதாங்க ஈஸியாக அப்படியே சொருகிடலங்க, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் சொருகிடலங்க. ஏன்னா ஒரு கூடை போகிற டைமே பிடிக்குங்க நம்மளுக்கு, அந்த கூடையில் சொருகி முடிக்கிறதுக்கும் அதே மாதிரி டைம் எடுக்குமில்லைங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாங்க, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் அந்த கடைசியாக முடிக்கிறமில்லைங்க, முடிக்கிறது மட்டும் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒயரில் காட்டுனாலுங்க அது முடிக்கிறப்போ கட் பண்ணிவிட்டு முடிக்க சொல்லிங்க, அந்த உள்ளேயே அடங்குற மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க. இதே மாதிரியே இருக்கிறது எல்லாமே அப்படியே சொருகி விட்டுடலாங்க. இதெல்லாம் சொருகி கட் பண்ணிவிட்டுங்க, அடுத்து கைப்பிடி எப்படி போகிறதுன்ட்டு பார்க்கலாங்க. இதே ஸ்டேப்லேயே நம்ம கைப்பிடியும் போட்டுக்கலாங்க. இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் இப்போ ஏற்கனவே கைப்பிடி போட்டிருக்கிறேன் பாருங்கள், ஏற்கனவே வேறு கூடைக்கெல்லாம் கைப்பிடி இந்த ஸ்டேப்பிங் ரோல்லையே கைப்பிடி போட்ட வீடியோவில் வந்துங்க, அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டேப்பிங் ரோல் பிளேலிஸ்ட்லேயும் கூட பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.